சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தமிழ் மாநில குழு சார்பாக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையை மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் மற்றும் மூத்த தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் வெளியிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடையே பேசினார். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும், வட மாநிலங்களில் கூட பாஜக படுதோல்வி அடையும் என்ற வேட்பாளர்களை திரும்பப் பெறும் நிலையில் பாஜக உள்ளது என்றும் கூறினார். இதனைத் தொடர்ந்த தேர்தல் அறிக்கையில் உள்ள சிறப்பம்சங்கள் குறித்து தெரிவித்தார். போட்டியிடக்கூடிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே வெற்றி பெறுவார் வற்புறுத்துவார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்தியா கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலேயும் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு இசைவான ஒரு ஒத்திசைவான தேர்தல் அறிக்கையை தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எங்களுடைய அறிக்கையின் சார்பில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். ஆகவே ஒட்டுமொத்தத்தில் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற பாஜக நிறைவேற்றி இருக்கக்கூடிய இந்த ஆட்சி முறைக்கு மாற்றான ஒரு புதிய மாற்று நிலைமையை உருவாக்குகிற ஆட்சியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும். அதன் மூலம் அடித்தட்டு மக்கள், உழைப்பாளி மக்கள், நடுத்தர மக்கள், சிறு குறு தொழில் முனைவோர்கள், வியாபாரிகள் இவர்களுடைய நலன்களை பாதுகாக்கிற நல்ல பல திட்டங்களை வரக்கூடிய ஆட்சி நிறைவேற்றும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இந்தியா கூட்டணியும் வந்த பிறகு இந்தியா கூட்டணியில் எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்த மதத்தை வந்து குடியுரிமையோடு இணைக்கக்கூடிய அந்த சட்ட திருத்தத்தை நிச்சயமாக ரத்து செய்வோம். இந்தியா கூட்டணி என்கிற ஒட்டுமொத்தமான அந்த கூட்டணியினுடைய அந்த தேர்தல் அறிக்கை தேர்தலில் நிச்சயமாக அது நிறைவேறும். தேர்தலுக்கு பிறகு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்குவார். இல்லை, எங்களை பொறுத்த வரையில் பழைய ஓய்வு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் சிபிஎம்ஐ பொறுத்தவரையில் அகில இந்திய அளவிலும் மாநில அளவிலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் வற்புறுத்தோம். ஓகேங்களா? அதாவது திரைப்படம் வந்து பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கொண்டிருக்கிற திரைப்படம் இருக்குன்னா இன்னைக்கு வந்து அந்த திரைப்படத்தை டிடி வெளியிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு?